நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். மெக்சிகோவில் பருவ காலத்தில் வண்ணத்து பூச்சிகளின் பெருக்கம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்து வருகிறது. இது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் பருவ காலத்திற்கு பறவைகள் முதல் பூச்சிகள் வரை அனைத்தும் இடம்பெயர்வது சாதாரணமான நடவடிக்கைகளில் ஒன்று. இதன் ஒரு பகுதியாக மெக்சிகோவில் தற்போது ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிற வண்ணத்து பூச்சிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இலையுதிர் காலத்திற்காக கிட்டத்தட்ட 3000 மைலுக்கு மேல் வடக்கு கனடாவிலிருந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் இடம்பெயர்ந்துள்ளன. மெக்சிகோவில் இலையுதிர் காலம் ஆரம்பித்துள்ளதால் இந்த பருவத்திற்கு கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவிற்கு ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிற ராஜா வண்ணத்து பூச்சிகள் வந்துள்ளன. இது கடைசி வருட எண்ணிக்கையை விட மிக அதிக அளவாகும். பருவத்திற்காக மட்டுமல்லாமல் அது வாழுமிடத்தில் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசாலும் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பல ஏக்கர் அளவு இந்த வண்ணத்து பூச்சிகள் ஆக்கிரமித்துள்ளன. அமெரிக்கா கனடாவுடன் சேர்ந்து அதிக அளவு வண்ணத்து பூச்சிகளை பெருக்க கூட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அளவு வண்ணத்து பூச்சிகள் வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதை மேம்படுத்த தாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் பூங்கா அலுவலர்கள்.